வெல்கம் டு சென்னை சினிமாஸ் கலர்ஸ் தமிழ் சேனல்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்க வள்ளி திருமணம் சீரியல் முடிய போகுதுங்க. கிளைமேக்ஸ் அளவுக்கு போயிட்டு இருந்தா இந்த சீரியல் நாளைக்கோட முடிய போகுது. கலர்ஸ் தமிழ் சேனல்ல 5 சீரியல்களை அதிரடியாக அடுத்தடுத்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருந்தாங்க. சோ அதுல இந்த சீரியலும் ஒண்ணுன்னு சொல்லி சொல்லலாம். வள்ளி திருமணம் சீரியலுடைய கிளைமேக்ஸ் நாளைக்கு நைட் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஒளிபரப்ப போறாங்க. சோ அதே நேரத்துல உள்ளத்தை அழிதா ஜமீலா இந்த 2 சீரியலையும் வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. சோ 5 சீரியல்கள் மொத்தமா முடிக்கிறது காரணம் என்ன அப்படின்னா டிஆர்பியா அதிகரிக்கணும். சோ அதனால புதுமையான திட்டமிடுதல்களை வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த சீரியல்களை இவங்க முடிக்கிறாங்க. யாரடி நீ மோகினி சீரியல் மூலமா பிரபலமான நடிகை நட்சத்திரா தான் இப்ப வள்ளி திருமணம் சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கலர்ஸ் தமிழ் சேனல் ஒளிபரப்பாகிற இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துகிட்டு இருக்குது. சோ இது ஒரு காதல் கதையை அடிப்படையாக கொண்ட சீரியலாக இருந்தா கூட ஆக்ஷன் சென்டிமெண்ட் சொல்லி ஒரு ஃபுல் ஃபேமிலி டிராமாவா தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. சோ அதுல காயத்ரி ஜெயராம, ஷியாம், நளினி இவங்க எல்லாம் முன்னணி நடிகர்களாக நடிச்சுட்டு இருக்காங்க. சோ வள்ளிக்கு ஜோடியாக ஷியாம் நடிக்கிறாரு. சோ அடாவடி பண்ணாக சுற்றிட்டு இருக்கிறாங்க வள்ளி. சோ அவங்களை காதலிக்கிறாரு கார்த்திக். சோ அதனால அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் வந்து வெடிக்குது. சோ நிறைய பொய்கள் சொல்லி அதற்கு நடுவுல தான் வள்ளிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ உண்மையிலேயே வள்ளியை யாரு, கார்த்தியோட அக்கா வசுந்தராவிற்கு அதெல்லாம் வந்து தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த சீரியல கொண்டு போனாங்க. சோ அதற்கு நடுவுல சாருலதா வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து ஏமாத்தி பறிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பினான்ஸ் சிச்சுவேஷன்ல வள்ளியும் கார்த்தியும் மாத்திடுறாங்க. சோ அதுக்கப்புறம் பழைய வாடிக்கையாளர்கள் கொடுத்த அந்த 1 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு கார்த்தி வந்து பைனான்ஸை வந்து எப்படி புதுசா வந்து உருவாக்கிக்கிறாரு. சோ அதை வந்து மறுபடியும் எப்படி அவங்களோட இன்ஃபுளுயன்ஸை வச்சுக்கிட்டு சாருலதா வந்து சீல் வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. சோ அதை தாண்டி வந்து இவங்க வந்து எப்படி வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாதிரி இந்த சீரியல் போனிச்சு. சோ கார்த்திய வந்து கொலை செஞ்சுட்டு அந்த பழிய சாரு மேல போடுறதுக்கு சாமுண்டியும் சிவனாண்டியும் வந்து பிளான் பண்றாங்க. சோ ஒரு கட்டத்துல சாருவோட போன், சாரு வந்து போன் பண்ணி கூப்பிடுறப்போ சோ அங்க வரக்கூடிய கார்த்திய வந்து கத்தியால வந்து குத்துறாரு சிவனாண்டி. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருக்குது இப்போதைக்கு சீரியல். சோ இதுக்கப்புறம் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் நாளைக்கு அப்படிங்கறது பெரிய ஒரு சஸ்பென்ஸ் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸோட தான் நாளைக்கு இந்த சீரியலை முடிக்க போறாங்க. சோ இந்த சீரியல் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில சீரியல்களும் முடிய போறாங்க. மொத்தமா கலர்ஸ் தமிழ் சேனல்ல 5 சீரியல்கள் அடுத்தடுத்து முடியுதுங்க.